நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை நேற்று இரவு தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இளநிலை நீட் தேர்வு முறைகேடு புகாரால் கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முதுநிலை நீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் வெளியாகி முறைகேடு நடந்தது அம்பலமாகிய நிலையில் 20 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றப்பட்டு இருக்கும் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நாடு முழுவதும் கண்டனங்கள் வலுத்திருக்கும் நிலையில் சுபோத்குமார் சிங் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். நீட் தேர்வு விவகாரத்தில் அடுத்தடுத்து குழப்பங்கள் எழுவதால் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதுநிலை நீட் தேர்வு திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டதில் மாணவர்களின் மத்தியில் பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் போட்டித் தேர்வுகளின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் திடீரென்று தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் மாணவர்கள் பெற்றோர் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து திரு ரவீந்திரநாத் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறுவதாக இருந்த அந்த தேர்வு இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் அந்தந்த இடங்களுக்கு நேற்று சென்றடைந்த நிலையில் தற்போது இது ரத்து ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒன்றிய மோடி அரசுடைய அராஜக போக்க சர்வாதிகார போக்கிறது. அதே மாதிரி தேசிய தேர்வு முகமை ஒரு நுழைவுத் தேர்வுகளை நேர்மையான முறையில வெளிப்படையான முறையில் நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு அமைப்பு என்பதை இது நிரூபிக்கிறது. எனவே இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்க, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் செலவு மருத்துவ இடங்களுக்கு அந்தந்த மாநிலங்களே தங்களுடைய விருப்பப்படி மாணவர் சேர்க்கை நடத்திக்குள்ள அனுமதிப்பதுதான் சரியான தீர்வாகும். தேர்வுகளை மையப்படுத்தின பொழுது அதிகமான எண்ணிக்கையான தேர்வாளர்களுக்கு தேர்வுகளை நடத்திட்ட பொழுது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் உருவாக்குறது. அதுல வந்து முறைகேடுகள் நடப்பது வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஆள் மாறாட்டம் போன்றவையும் அதே போல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா நாடு முழுவதும் பல்வேறு மையங்களை நடத்தப்படுவதனால இது போன்ற சிக்கல் இருக்கு. எனவே இந்த யதார்த்தமான உண்மையை வந்து தேசிய தேர்வு மூலமே ஒன்றிய அரசும் புரிந்து கொண்டு ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற அந்த முறையிலிருந்து அவர்கள் வந்து மனநிலிருந்து விடுபட வேண்டும். எனவே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசு மட்டுமே தேர்வு நடத்த வேண்டும் என்று நிலையை கொண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் மத்திய அரசு நுழைவுத்தேர்வு நடத்திக்கொள்வது எந்த விதமான பிரச்சனை இல்லை. அந்த தேர்வுகளை மூலம் ஒன்றிய அரசு நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையான முறை நடத்துவதற்கான எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கணும். இதுல வந்து ஒரு சூழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்னன்னா நாடு முழுவதும் வந்து இளநிலை மருத்துவ கல்விக்கான நுழைவுத்தேர்வு ஆள் மாறாட்டங்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனது கிரேஸ் மார்க் கொடுத்தது இது போன்ற ஏராளமான முறைகேடுகள் வெளியானதுனால நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அதன் அந்த முறைகேடுகள் ஊழல்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகின்ற பொழுது அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் தாங்கள் ஒரு நேர்மையான அமைப்பு முறைகேடு நடந்துவிடக்கூடாது எனவே இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டோம் என்று காண்பிப்பதற்காகவும் தற்போது இந்த தேர்வை ரத்து செய்திருக்கிறார் என்றே கருத வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதேபோல வந்து யூஜிசி நெட் தேர்வை வந்து தேர்வு எழுதிய முறை ரத்து பண்ணாங்க. இது எல்லாமே அதனுடைய அராஜக போக்கை தான் காண்பிக்கிறது. எனவே திசை திருப்பும் முயற்சி ஏற்கனவே இளநிலை மருத்துவர்களில் நடைபெற்ற முறையீட்டை மறைப்பதற்கான ஒரு திசை திருப்பு முயற்சியாக தான் இதை வந்து ரத்து செய்திருக்கா என்று கருத வேண்டிய அவசியம். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து அமைக்க நன்றி திரு ரவீந்திரநாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.